சந்திரயான் 3 திட்டத்தின் மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தற்போது மற்றொரு ஆய்வுக்களத்தை அனுப்ப தயாராகி வருகிறது. ஆதித்யா L1 திட்டம் மூலம் சூரியனை ஆராய முயற்சித்து வருகிறது. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரமான சூரியனை ஆராய்வதன் மூலம் பிரபஞ்சத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை அறிய முடியும். பூமியில் சூரியனை போன்ற நட்சத்திரங்களை உருவாக்கி அவற்றின் நிலைமைகளை ஆராய்ச்சி செய்வது சாத்தியமற்றது. எனவேதான் சூரியனை நேரடியாக ஆய்வு செய்ய விண்வெளி நிறுவனங்கள் முயற்சி செய்து வருகின்றன. ஆதித்யா L1 என்பது இஸ்ரோவின் சூரியனை பற்றி அறியும் சோதனையின் ஒரு பகுதியாகும். ஆதித்யா L1 விரைவில் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாசாவும் சூரியனை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஏற்கனவே பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளன. இஸ்ரோவின் ஆதித்யா L1 திட்டம் சூரியனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வது மட்டுமின்றி சூரியனை தொடர்ந்து கண்காணிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளும். சூரியனின் வயது 450 கோடி ஆண்டுகள் இருக்கும். பூமியில் இருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் உள்ளது. சூரியனில் மைய இணைவு செயல்முறையால் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாற்றப்படுகிறது. இந்த மாற்றத்தின் போது அதிக அளவு ஆற்றல் வெளியிடப்படுகிறது. சூரியனின் மையப்பகுதி கோர் என்று அழைக்கப்படும் நிலையில் அதன் மேற்பரப்பு குரோமோஸ்பியர் என அழைக்கப்படுகிறது. அங்கு வெப்பநிலை 15 லட்சம் டிகிரி செல்சியஸாக இருக்கும். மையத்திலிருந்து விலகி மேற்பரப்புக்கு செல்லச் செல்ல அதன் வெப்பநிலை குறைகிறது. சூரியனின் மேற்பரப்பில் வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸ். இதிலிருந்து சூரியனைச் சுற்றியுள்ள பகுதி கொரோனா என்று அழைக்கப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது இப்பகுதியை வெறும் கண்ணால் பார்க்க முடியும். பெரிய அளவிலான சூரிய புயல்கள் சூரியனின் மேற்பரப்பில் இருந்து எல்லா திசைகளிலும் தொடர்ந்து உமிழப்படுகின்றன. சில சமயங்களில் சூரியனின் சில பகுதிகளில் தீவிர அணுக்கரு இணைவு நிகழ்வுகள் ஏற்பட்டு பெருமளவில் வெடிப்பு ஏற்பட்டு சூரிய புயலாக உருவாகிறது. இதுபோன்ற சூரிய புயல்கள் பூமியைத் தாக்கினால் அதன் தாக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இருப்பினும் பூமியின் வளிமண்டலம் மற்றும் காந்தப்புலம் காரணமாக இந்த சூரிய புயல்கள் நேரடியாக பூமியை அடைய முடியாது. ஆனால் வானத்தில் உள்ள செயற்கைக்கோள்கள், தரையில் உள்ள தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் மின் கட்டமைப்புகள் ஆகியவற்றுக்கு ஆபத்து ஏற்படும். எனவே அவற்றை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண்பது அவசியம். ஆதித்யா L1 என்றால் என்ன? சூரியனை ஆராயும் முயற்சிக்கு ஏன் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது? சூரியனை பற்றிய ஆராய்ச்சிக்கு இதுபோன்ற விண்கலத்தை அனுப்பும் 4வது நாடு இந்தியா. இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சிகள் சூரியனை பற்றிய ஆராய்ச்சிக்காக சில நேரங்களில் தனித்தனியாகவும் சில சமயங்களில் கூட்டாகவும் விண்கலங்களை அனுப்பியுள்ளன. இப்போது ஆதித்யா L1 அனுப்புவதன் மூலம் அந்த திட்டங்களை இஸ்ரோ எதிர்கொள்ளப் போகிறது. ஆதித்யா L1 சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஒரு தனி முயற்சி. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அனுப்பி வைக்கப்படும் விண்கலம் 4 மாத கால பயணத்திற்குப் பிறகு அதன் சுற்றுப்பாதையில் நுழைய உள்ளது. பின்னர் இந்த விண்கலம் சூரியனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளும். சூரியனை பற்றிய ஆராய்ச்சியை இந்த விண்கலம் மேற்கொள்வதால் அதற்கு ஆதித்யா என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆதித்யா என்றால் சூரியன் என்று பொருள். சூரியன் மற்றும் பூமியின் மையப்பகுதியான லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் ஒனை மையமாக கொண்டு இந்த விண்கலம் ஏவப்பட உள்ளதால் இஸ்ரோ இந்த திட்டத்துக்கு ஆதித்யா L1 என்று பெயரிட்டுள்ளது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு கோளும், அதாவது சூரியன், பூமி, சந்திரன், கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்திலும் ஈர்ப்பு விசை உள்ளது. சூரியன் பூமியை விட 333,000 மடங்கு பெரியது. சூரியனின் மேற்பரப்பில் வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதாவது அந்த நிலையில் எந்த உயிரும் வாழ முடியாது. ஆனால் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள கரோனாவை கண்காணிக்க பல ஆய்வுக்கலங்கள் சூரியனுக்கு அருகில் பறந்தன. நாசாவின் பார்க்கர் சூரிய ஆய்வுக்கலம்தான் இதுவரை சூரியனுக்கு மிக அருகில் ஆய்வு செய்யவிருக்கும் விண்கலமாகும். 1906ஆம் ஆண்டு இந்த இடத்தில் சிறுகோள்கள் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன. 2022ஆம் ஆண்டில் இதுபோன்ற 12,000க்கும் மேற்பட்ட சிறுகோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சூரியனின் மேற்பரப்பை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 7 வகையான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் 4 கருவிகள் தொடர்ந்து சூரியனை பார்த்துக்கொண்டே இருக்கும் வகையில் பொருத்தப்பட்டுள்ளன.